காப்பு கட்டியாச்சு, பால் கூட இருக்கணும், ஒருத்தன பேச்ச பேச மாட்டாங்களே, என்ன பண்றது இவங்கள? தலைவர் நானே எல்லாத்தையும் கட்டி இழுக்கிற மாதிரி ஆகி போகுது. ஐயா வணக்கம். ஐயா வாங்க தம்பி, உங்க பால் கூட இன்னைக்கு. ஐயா நான் பால் கூட எடுக்க கூடாதே வந்திருக்கேன். தம்பி அப்பெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா, நம்ம அத்தாக்கு நம்ம அப்பா பால் கூட எடுக்கணும். இல்லைங்க, ஜாதி பால் கூட எடுக்க கூடாதுன்னு சொல்ல. ஜாதி பால் கூட தான் தடை பண்ணி பல வருஷம் ஆகுது. ஓ அதையும் மீறி எடுத்துட்டு இருக்க ஊருக்குள்ள. டேய் ஏன்டா என் ஜாதி பால் கூட எடுக்கிறேன், ஊருக்குள்ள வந்தேன்னா வச்சுக்க வகுந்து எடுத்துருவேன். ஐயா நீங்க தாங்க. தம்பி நாங்க எடுக்கிற ஜாதி பால் கூட இல்ல, சமுதாய பால் கூட. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? நாம ஒரு வித்தியாசமும் இல்ல, பேரை மட்டும் மாத்திட்டோம். சமுதாய பால் கூடத்தை தடை பண்ணிட்டா நாங்க அப்புறம் என்ன குடும்பங்கள் கொண்டாடும் பால் கூட சொல்லி எடுப்போம். இது எங்க அக்கா குடும்பம், எங்க மாமா குடும்பம், எங்க சித்தப்பா குடும்பம், பெரியமா குடும்பம்னு ஒரே குடும்பமா வந்து எடுப்போம். இதே தடை பண்ணிட்டா நாங்க ஏரியா பால் கூட வந்து எடுப்போம். ஏன்னா நம்ம ஊரே வந்து கம்யூனிட்டி ஏரியா வரையா தானே பிரிஞ்சிருக்குது. அதையும் தடம் பண்ணிட்டா என்னதே பண்ணுவீங்க? நீங்க இப்படி வந்தீங்கன்னா நாங்க இப்படி வருவோம், நீங்க இப்படி வந்தீங்கன்னா நாங்க இப்படி வருவோம். அதனால ஒழிக்க முடியாதுப்பா. அதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க நாங்க ஏதோ பெருமைக்காண்டி எடுக்கிறோம்லாம். நாங்க பெருமைக்கெல்லாம் ஒன்னும் எடுக்கலப்பா. வந்து சொந்தங்கள் கூடுவோம், ஒரு பொண்ணு குட்டி இருக்குதா அப்படின்னு விசாரிப்போம், கல்யாணம் காது ஊத்து உட்காந்து பேசுவோம். அதுக்காண்டி தான் இந்த மாதிரி பால் கூட எடுக்கிறதே தவிர பெருமைக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா. அதெல்லாம் ஒரு நாளைக்கு நாலு பால் கூட எடுக்கிறீங்க, அங்க அலங்காரம் பண்றது ரொம்ப சிரமப்படுறாங்கல்ல. அதெல்லாம் அவங்க வேலை தம்பி, அதெல்லாம் நீ பத்தி பேசக்கூடாது. இங்க பாருங்க, ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. நம்ம அனைவரும் மாரியாத்தோட ஒரு தாயின் பிள்ளைகள். ஆகவே அனைவரும் அவங்கவுங்க சமுதாயத்தோட வந்து தனித்தனியா பால் கூடம் எடுக்கவும். ஏன்னா நம்ம மாரியாத்தாவோட ஒரு தாயின் பிள்ளைகள். மனசுல வச்சுக்கோங்க, நம்ம ஒரு தாயின் பிள்ளைகள். ஆமா உங்க பால் கூட இன்னைக்கு சீக்கிரமா உங்க பால் கூட நடத்துங்க. அண்ணன் வந்து உங்க மாலை மரியாதையோட சிறப்பா செய்யறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பால் கூடத்துல வந்து கலந்துங்க. வாங்க வாங்கப்பா. என்னப்பா நீங்க